குழந்தைங்களோட உடல் எடையை அதிகரிக்க ஒரு சில ஹெல்த்தியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குழந்தை பருவத்தில் முதல் சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து வேகமாக வளருவாங்க. ஒவ்வொரு மாதமும் உங்கள் குழந்தை எடை வந்து அதிகரிக்கும், உயரமும் அதிகரிக்கும். குழந்தை பிறந்த உடனே ஒரு சில மாதங்களில் வந்து தடுப்பூசி அட்டவணை இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நம்ம குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியமான முறையில் குழந்தைகளின் எடையை அதிகரிக்க எந்த உணவுகளை சாப்பிடணுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை பிறந்த உடனே நம்ம கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால். இந்த தாய்ப்பால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே ஒரு சிறந்த உணவாகவே இருக்குங்க. குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த தாய்ப்பால் போதுமானதாகவே இருக்கும். குழந்தை பிறந்து ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. தாய்ப்பால் குழந்தைகளுக்கு ஒரு சத்தான உணவுனே சொல்லலாங்க. எளிதில் பார்த்தீங்கன்னா ஜீரணமாகும். ஸோ குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். தாய்ப்பால் கொடுக்கறது மூலிமா குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்குதான்றத முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 3-5 வாட்டி அதுவும் மலம் கழிப்பாங்க. 6-8 டைப்பர் வரைக்கும் நீங்கள் மாத்துற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் குழந்தைங்களுக்கு தேவையான அளவு தாய்ப்பால் கிடைக்குதுன்னு அர்த்தங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது வாழைப்பழம். குழந்தைகளுக்கு முதல் திட்ட உணவுக்கு வாழைப்பழம் ஒரு சிறந்த வழினே சொல்லலாங்க. குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் எதனாவது உணவு நீங்கள் கொடுக்கணும், அதாவது இட்லி இந்த மாதிரி. தாய்ப்பால் நீங்கள் 6 மாதம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் கொடுக்கணும், அதாவது வாழைப்பழம். லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் என் பையனுக்கு கொடுத்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் இதை சொல்லியிருக்கேன். ரொம்பலாம் நீங்கள் வாழைப்பழம் கொடுக்க வேணாம். சும்மா ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சமாக வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றாங்களான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மூன்றாவதாக பார்க்கக்கூடியது பருப்பு வகைங்க. பருப்பு வகையில் அதிகளவு வந்து சத்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா புரதங்கள், மேக்னீஷியம், கால்சியம், இரும்பு, நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் அடங்கியிருக்கு. 6 மாதத்துக்கு மேலான குழந்தைங்களுக்கு பருப்பு வகைகளை நம்ம கொடுக்கலாங்க. இந்த பருப்பு வகைகள் குழந்தைங்களோட உடல் எடையை வேகமாக அதிகரிக்குங்க. பருப்பில் பார்த்தீங்கன்னா அதிகளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால ஒரு 8 மாத குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த பருப்பை வந்து நல்லா மசிச்சு குக்கர்லேயே வந்து வேக வச்சு கொடுத்தேன். அதாவது அரிசி, பருப்பு, காய்கறி, கேரட் இந்த மாதிரி, உருளைக்கிழங்கு இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து மையை மிக்சியில் அரைச்சிட்டு 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஊட்டி விட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பட் ஆனால் எங்கள் பாட்டி வந்து 6 மாதம் குழந்தைங்களுக்கு அப்புறமே நீ இதை கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் கொடுக்கல. இட்லியை பாலோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மசிச்சு குழந்தைக்கு 6 மாதம் ஆனதுக்கப்புறமா ஊட்டி விட்டேன். 8 மாதம் கழித்து தான் இந்த பருப்பு சோறு இந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இது நல்லா மையை அரைச்சிட்டோன்னா இதில் நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை கொடுக்கலாம். அதாவது 1 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலாங்க. பால் வந்து எப்படின்னா நல்லா பசும்பாலாக வந்து நல்லா காய்ச்சி கொஞ்சமாக 1 கால் கப் அளவுக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் 1-8 மாதம் மேலே ஆயிடுச்சுன்னா நெய் வந்து குழந்தைங்களோட உணவில் நம்ம சேர்க்கலாம். அந்த ஸ்மெல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பையனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கும்போது, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த நெய் சோறு, பருப்பு சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பியே சாப்பிட்டான் என் பையன். 1.5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து பால் வந்து நீங்கள் கொடுக்கலாங்க. 1 வயசு வரைக்குமே நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கலாம். ஸோ அப்படி தாய்ப்பால் கொடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே அந்த தாய்ப்பால் வந்து அவங்களுக்கு சரியான உணவாக இருக்காது, பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி இட்லி கொடுக்கலாம், பருப்பு சாதம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பால் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அதிகமான கலோரிகள் கிடைக்கும், உடல் எடை வேகமாக அதிகரிக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது உலர் பழங்கள். உலர் பழங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, அக்ரூட், முந்திரி, திராட்சை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்தீங்கன்னா இந்த உலர் பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் வந்து நல்லா வந்து பொடி பண்ணி அரைச்சிருங்க. இதை நம்ம பாலோட கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வேகமாக அதிகரிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைங்களோட எடையை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.